இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெட்னஸ்டே சீரீஸோட 7th எபிசோட். இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் நம்ம மேயர் இறந்து போனதால் அவரோட இறுதி சடங்கு நடந்துகிட்ருக்கு. நம்ம வெட்னஸ்டேவாக அங்கே நின்றுக்கிட்டு இவரை கொலை பண்ண அந்த கொலகாரன் இந்த கூட்டத்துக்குள்ளே தான் எங்கேயோ இருக்கான், அடுத்தால இவன் கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இவன் யாருன்றதை கண்டுபிடிச்சி தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிற்கிற எல்லாரையும் பார்க்குறா. அங்கே டெய்லர், மெர்லின், டாக்டர் கின்பர்ட், வீம்ஸ், மேயரோட பையன் பியாங்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. இவங்களில் யாராவது ஒருத்தவங்களா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்போது தூரத்தில் மரத்துக்கு பார்த்தவனே அவன் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். நம்ம வெட்னஸ்டே விடாம அவனை சேஸ் பண்ணி காட்டுக்குள்ள போயிடுறான். போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல. திடீர்னு பின்னாடி இருந்து யாரோ குதிச்சு வந்து இவளை அட்டாக் பண்றாங்க. திரும்பி பார்க்கறா, அது யாருன்னா நம்ம வெட்னஸ்டேவோட அங்கிள் ஃபெஸ்டர் தான். அவரை பார்த்து எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. நான் நேத்தே வந்துட்டேன், வந்து உங்க அப்பாவை போய் பார்த்தேன், உங்க அப்பா உனக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னா
ஹைட ரிசர்ச் பண்ணி ஒரு டைரி ஒன்னு எழுதி வச்சிருக்காரு. அந்த டைரியும் இந்த ஸ்கூல்ல இருக்க நைட் ஷேட்ஸ் லைப்ரரியில தான் ஒரு இடத்துல ஒழிச்சு வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி நான் திருட வந்தப்போ அந்த டைரியை பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட வெட்னஸ்டே, சரி ஓகே, இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு நம்ம அந்த டைரியை போய் எடுக்கலாம், நீங்களும் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை நீங்க போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னா நானே உங்களை கோத்து விட்டு காசு வாங்கிடுவேன் அப்படின்ட்டு வெளியே போறா. இவ வெளியே போனவனே திரும்ப அந்த ஈ எடுத்து சாப்பிட போறாரு. வெட்னஸ்டே திரும்பவும் கதவு திறந்துட்டு வந்து டை மொட்டை அதை சாப்பிடாதுன்னு சொல்லி வான் பண்ணிட்டு போயிடுறா. ரூமுக்கு வந்து நாவல் எழுதிட்டு இருக்கா. அப்ப நிறைய விஷயங்களை யோசிச்சு பாக்குறா. அப்போ இந்த லோரல் கேட்ஸ்ன்றவ யாரு? 20 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டதா சொல்றாங்க, அவ எப்படி திரும்ப வந்தா? அவ எதுக்கு என்னோட போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கா? அவளுக்கும் இந்த மான்ஸ்டருக்கும் என்ன லிங்க் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே திரும்பி ஈனிதோட பெட்டை பாக்குறா. அவ இல்ல. சோ அவளை நினைச்சுக்கிட்டே இருக்கா. அப்போ திடீர்னு ஈனித் உள்ள வரா. உள்ள வந்து இந்த மாதிரி என்னோட நெயில் பாலிஷை நான் இங்க விட்டுட்டேன், அதை எடுக்கலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட வெட்னஸ்டே இப்படியே சாக்கு சொல்லி, இதோட நீ இன்னைக்கு 3வது தடவை உள்ள வர, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அவளும் தயங்கிக்கிட்டே, சரி ஓகே, நீ தனியா இருக்கே, எப்படி போகுது அப்படின்னு கேக்குறா. எனக்கு ரொம்ப நல்லா போகுது, எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாதால நானும் என்னோட நாவலை ஃபாஸ்டா எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஓ, அப்ப நான் தான் டிஸ்டர்பன்ஸ் சொல்றியா? எப்படி என்ன டிஸ்டர்பன்ஸ் சொல்லுவ அப்படின்னு கேக்குறா. அதுக்கு நம்ம வெட்னஸ்டேவும், நீ எப்ப பார்த்தாலும் டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்றா. அதுக்கு நம்ம ஈனிதும், உன்னோட டைப்ரைட்டர் சத்தத்தை விட அது எவ்வளவு பரவாயில்ல அப்படின்றா. உன்னோட குரட்டை சத்தம் எப்படி இருக்கும் தெரியுமான்னு கேக்குறா. உன்னோட செல்லோ சவுண்ட விட அது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு இவ சொல்றா. நீ எப்ப பார்த்தாலும் எல்லா ஆக்டிவிட்டீஸ்லயும் கலந்துகிட்டு அதை பத்தியே புலம்பிட்டு இருக்க, அது எனக்கு இரிட்டேஷனா இருக்குன்னு சொல்றா. நீ எப்ப பாரு செத்து போன விஷயங்களை பத்தியே பேசிட்டு இருக்கிய, அதுக்கு இதுவே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் சண்டை முத்திக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல நம்ம ஈனித், எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு கிடைச்சிட்டா, நான் அவ கூடவே தங்க போறேன், அவன் உன்ன மாதிரி செல்ஃபிஷா இருந்து என்ன கூட்டு போய் எங்கேயும் சாவடிக்க பார்க்க மாட்டா, நீ தனியாவே இரு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்கிருந்து போயிடுறா. நைட்டு வெட்னஸ்டேவும் சீக்கிரட்டா அந்த நைட் ஷேட்ஸ் லைப்ரரிக்கு போய் அங்கிள் வந்துட்டீங்களான்னு சொல்லி சத்தமா கேக்குறா. ஆனா அங்கிள் வரல. நம்ம ஜேவியர் வந்து, யாரு ஃபெஸ்டர், யார வந்துட்டீங்களா கேக்குறா அப்படின்றா. நம்ம வெட்னஸ்டேவும், நீ இங்க என்ன பண்றன்னு கேக்குறா. நான் இங்கதான் இருப்பேன், ஏன்னா நான் ஒரு நைட் ஷேடு, நீ எதுக்கு வந்த? திரும்பவும் அந்த மான்ஸ்டர் ரிசர்ச் பண்றான்னு சுத்திக்கிட்டு இருக்கியா? அதை பத்தி உனக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்றான். ஓ அப்படியா, சரி ஓகே, நான் அங்கிருந்து கிளம்புறா. நம்ம ஜேவியரும் அவரை கூப்பிட்டு, உனக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்றான். அதை கேட்டாவ, சரி ஓகே சொல்லி கேப்போன்னு நிற்கிறா. நான் உன்னை என்னோட உயிரை கொடுத்து ஒரு தடவை காப்பாத்திருக்கேன், ஆனா நீ என்ன நம்ப மாட்டேங்கிற, என்னையே சந்தேகப்படுற, நான் தான் அந்த மான்ஸ்டர்னு சொல்லிட்டு எதை வச்சு சந்தேகப்படுற அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவளும், ஓ நான் சொல்றேன், முதல் முதல்ல அந்த ரோவன் என்ன அட்டாக் பண்ணும் போதும் நீ அந்த இடத்துக்கு வந்த, அந்த அசம்பிளி ஆளுக்கு போய் செக் பண்ணிட்டு இருக்கும் போதும் நான் அந்த மான்ஸ்டரை பார்த்தேன், அது மிஸ் ஆன பிறகு நீ அந்த இடத்துக்கு வந்த, அந்த டெய்லர் மான்ஸ்டர் அட்டாக் பண்ண இடத்துலயும் நீ இருந்த, அது மட்டும் இல்லாம அந்த மான்ஸ்டரை விதவிதமான ஆங்கிள் நீ வரைஞ்சு வச்சிருக்க, அதனாலதான் எனக்கு உன் மேல சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட ஜேவியர், சரி ஓகே, அப்படி நான் தான் மான்ஸ்டர்னா நான் ஏன் உன்னை உன்னை கொல்லாம இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு நம்ம வெட்னஸ்டே அவனை பார்த்துட்டு, ஏன்னா உனக்கு என் மேல ஒரு ஓரத்துல சின்னதா அன்பு இருக்கு, அதனாலதான் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட அவன், இனிமே அந்த அன்பு கூட உன் மேல இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இவ போன பிறகு நம்ம அங்கிள் ஃபெஸ்டர் வந்து, பரவாயில்ல, உனக்கு ஆயுதமே தேவையில்ல, உன் வாயாலே அவனை கொண்டுடுவ போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரி எங்க இருக்குன்னு ஒரு போட்டோவை திறந்து காமிக்கிறாரு. காமிச்சிட்டு நம்ம திங்கை வச்சு அந்த லாக்கை ஓபன் பண்ண சொல்றாரு. நம்ம திங்கும் எப்படியோ கண்டுபிடிச்சு அந்த லாக்கை ஓபன் பண்ணி அந்த டைரியும் வெளியே எடுத்துடுறாங்க. அதை எடுத்துட்டு போய் ரூம்ல உட்காந்து திறந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல இந்த ஹைடுன்ற மான்ஸ்டரை பத்தி நிறையவே போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குன்னா, இந்த ஹைடுக்கு இயற்கையாவே பழி வாங்குற குணம் நிறைய இருக்கும், அதோட முழு தன்மையை வெளியே கொண்டு வரலாம், இதை வேற யாராவது ஒருத்தங்க தான் தூண்டி விடணும்,
அது வரைக்கும் இது அமைதியா சாதாரணமான மனுஷங்க மாதிரி தான் இருக்கும். இதை யாராவது தூண்டி விட்டு இதுக்குள்ள இருக்கிற மாஸ்டரை வெளியே வர வச்சுட்டாங்கன்னா அப்படி வர வச்சவங்களுக்கு இது அடிமையா இருந்து அவங்க என்ன சொன்னாலும் அதை செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அதை பார்த்த வெட்னஸ்டே, ஓ அப்படின்னா நம்ம ரெண்டு பேரை கண்டுபிடிக்கணுமா, ஒரு மான்ஸ்டர் அந்த மான்ஸ்டரை கட்டுப்படுத்துற மாஸ்டர் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப நம்ம மெர்லின் வந்து கதவு தட்டுறாங்க. உள்ள வந்து பார்த்துட்டு, ஈனிட்க்கும் உனக்கும் சண்டையாமே, ரொம்ப க்ளோஸா தானே இருந்தீங்க, எனக்கு கூட உனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிட்டான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன், அவ உன் மேல ரொம்ப அக்கறையா இருந்தா, உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் அவ ரொம்பவே மதிக்கிறா, நீங்க ஏன் ஒன்னா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா வெட்னஸ்டே, எனக்கு தனியாவே இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ விரும்புறான்னா இன்னொரு ஃப்ரெண்டோட அவளை அங்கேயே இருந்துகிட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்களையும் நோஸ் கட் பண்ணி வெளியே அமைச்சிடறா. வெளியே அமைச்ச பிறகு நம்ம அங்கிள் எங்க போயிருக்காருன்னு தேடிக்கிட்டு இருக்கா. நம்ம அங்கிள் கில்லி பட த்ரிஷா மாதிரி பொம்மைக்கு நடுவுல ஒழிஞ்சிட்டு இருக்காரு. அங்க கட் பண்ணா ஜேவியர் யாருக்கோ கால் பண்ணி நான் அவங்களை ரொம்ப இமீடியட்டா பாத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். வெட்னஸ்டே அந்த இடத்துக்கு வந்து யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா. அதை பத்தி எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவன் அவசர அவசரமா எங்கேயே போறான். அதுக்கப்புறம் வெட்னஸ்டேவும் ஃபெஸ்டரும் பிளான் பண்ணி அவனோட சைக்கிள்ல ஒரு டிராக்கரை வச்சிருக்காங்க. வச்சுட்டு ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்காங்க அவன் எங்கேயோ கிளம்பி போய்கிட்டு இருக்கான். சரி ஓகே, அவனை ஃபாலோ பண்ணிட்டே போலான்னு சொல்லிட்டு பைக் எங்கன்னு கேக்குறா. நம்ம ஃபெஸ்டர் ஒரு பைக் எடுத்து காமிக்கிறாரு, அதுவும் நாய் பிடிக்கிற வண்டி. சரி பரவாயில்ல, வேற வழி இல்லன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவனை டிராக் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க. பார்த்தா நம்ம ஜேவியர் யாரோ போய் சீக்கிரட்டா மீட் பண்றான். அது வேற யாரும் இல்ல, நம்ம டாக்டர் கின்பர்ட். அப்ப வெட்னஸ்டே முடிவு பண்ணிடுறா, ஓ அப்ப டாக்டர் கின்பர்ட் தான் அந்த மான்ஸ்டரோட மாஸ்டர் போல இருக்கு, இவங்க தான் இவனை கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு முடிவு பண்ணிடுறான். அப்படியே அங்கிருந்து நேரா கிளம்பி வீம்ஸ் கிட்ட வந்து இதை சொல்லலான்னு வரா. ஆனா அந்த இடத்துல வீம்ஸ் கூடவே டாக்டர் கின்பர்ட்டும் இருக்காங்க. அப்ப வீம்ஸ் சொல்றாங்க, நாங்க ரெண்டு பேரும் உன்னோட கவுன்சிலிங் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டு, அப்படியா, நான் சரியாயிட்டேனா, என்னோட ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு கேக்குறா. நம்ம வீம்ஸும் நம்ம வெட்னஸ்டேக்கு சப்போர்ட் பண்ணி டாக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு டாக்டர் கின்பர்ட்டும், நான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு செஷன்ல வெட்னஸ்டேக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வெட்னஸ்டேவும் வீம்ஸ் கிட்ட ஒன்னும் சொல்ல முடியாம அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. நேரா ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம வெட்னஸ்டேவும் அங்கிளும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வெட்னஸ்டே அவர்கிட்ட சொல்றா, இந்த டாக்டர் கின்பர்ட் தான் அந்த மான்ஸ்டர் யாருன்னு கண்டுபிடிச்சு அதை சேவியர்க்குள்ள இருந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா நம்ம அங்கிள் அதை பத்தி எல்லாம் கவனிக்காம அங்க இருக்க சாஸ் எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ டெய்லரும் இங்க வந்து இவனை பார்த்துட்டு, யார் இதுன்னு கேக்குறான். இது என்னோட அங்கிள் ஃபெஸ்டர் தான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறா. அப்போ இவ கையில வச்சிருந்த அந்த மான்ஸ்டர் எல்லாம் பார்த்துட்டு அவன் உட்காந்து இது என்னதுன்னு கேக்குறான். இவனும் அது எல்லாத்தையும் பத்தியும் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சொல்றா, நீ இப்படி என் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறத உங்க அப்பா பார்த்தா உன திட்டுவாரு அப்படின்னு. பரவாயில்ல, இப்ப என்னோட அப்பா இங்க ஒண்ணும் இல்ல, அதை பத்தி எனக்கு கவலையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான். அந்த நேரத்துல அவங்க அப்பா உள்ள வந்துடுறாரு. பார்த்துட்டு இவனை திட்டுறாரு. திட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு நோட்டீஸ் ஒண்ணு கொடுக்குறாரு, இந்த மாதிரி நம்மளோட லோக்கல் பேங்க்ல ஒரு கொள்ளை நடந்திருக்கு, இவனை பார்த்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ காமிக்கிறாரு. அந்த போட்டோல நம்ம அங்கிள் ஃபெஸ்டர் தான் இருக்காரு. அதை பார்த்த வெட்னஸ்டே, யாரையும் பார்த்தது இல்ல அப்படின்னு சொல்லிடுறா. நம்ம டெய்லரும் அதுக்கேத்த மாதிரி மேனேஜ் பண்ணிடுறான். அவர் போனதுக்கு அப்புறமா நம்ம டெய்லர் கேக்குறான், என்ன உன் குடும்பத்துல எல்லாருமே ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க அப்படின்னு. எல்லாரும் இல்ல, எங்க அங்கிள் மட்டும் இப்படிதான் கொஞ்சம் அப்படின்னு சொல்றா. சரி ஓகே, அன்னைக்கு தான் டேட்டிங் கூட்டு போறேன்னு என்ன ஏமாத்திட்டேன், இன்னைக்கு திரும்பவும் போலாம், எந்த ரீசனும் சொல்லாத, நான் வந்து உன்னை கிராக் ஸ்டோனோட அந்த சிமெட்ரி கிட்ட பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நம்ம வெட்னஸ்டேவும் நைட் அங்க போலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பும் போது ஈனிடோட அந்த நைட் பாலிஷ் கீழே கிடக்கிறது பாக்குறாங்க. பார்த்து எடுத்து கையில வச்சுக்கிட்டு, நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம இப்படிதான் கடைசி வரைக்கும் இருக்கணும் போலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ திங் வந்து, என்ன அவளை ரொம்ப மிஸ் பண்ற போல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. அதுக்கு அவளும், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது எப்பவுமே எனக்கு டிஸ்டர்பா தான் இருக்கும், அது நம்மள ரொம்ப வீக்கானவங்களா மாத்திரும் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டுட்டு, சரி ஓகே, எங்க போற, டேட்டிங் போறியா அப்படின்னு கேக்குறா. டேட்டிங் எல்லாம் ஒண்ணும் இல்ல, என்னால அவனுக்கு நிறைய ஆபத்து நடந்திருக்கு, இருந்தாலும் அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான், சோ அதுக்கு ஒரு நன்றி கடன் மாதிரி தான், நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் திரும்ப வர வரைக்கும் இங்க இருக்கிற அந்த டைரிய பத்திரமா பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. நேரா போய் அவனை பாக்குறான். அவனும் இவளுக்காக பிளாக் பிளவரை கொடுக்குறான். அதை வாங்கிக்கிட்டு, இங்க பாரு, எனக்கு உன் மேல பெரிய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்ல, ஏதோ எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கியே, அதுக்கு ஒரு நன்றி கடனா இருக்கட்டும் தான் நான் கூப்பிட்டப்ப வந்தேன் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, கண்ணை மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவ கண்ணை கட்டி அந்த கிராக் ஸ்டோனோட சிமெட்ரிக் உள்ள கூட்டு வரான். கூட்டு வந்தா அங்க பெரிய லைட்டிங் எல்லாம் செட் பண்ணி ஒரு ப்ரொஜெக்டர் ஒன்னும் வச்சிருக்கான். உனக்குதான் பேய் படங்கள் எல்லாம் ரொம்ப பிடிக்குமே, நம்ம பேய் படம் பாக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பேய் படத்தை போட்டு ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஷெரீஃபும் போலீஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம அங்கிள் ஃபெஸ்டரோட பைக்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டு இவங்க கொள்ளக்காரன் பக்கத்துல தான் இருக்கான் போல் இருக்குன்னு சொல்லி தேடிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டெய்லர் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவகிட்ட சொல்றான், நான் உன் கூட ஜஸ்ட் ஃப்ரெண்டா மட்டும் இருக்க விரும்பல, அதுக்கு அடுத்த லெவலுக்கு போலான்னு தோணுது அப்படின்னு சொல்றான். அதுக்கு வெட்னஸ்டே, அது செட் ஆகாது, என்னால யாரையுமே லவ் பண்ண முடியாது, என்ன தவிர வேற யாருக்கும் என்னால இம்பார்ட்டன்ட்டும் கொடுக்க முடியாது, நீ பண்றது தப்பு அப்படின்னு சொல்றான். அவனும் கேட்காம இவ கிட்ட வரான். அப்படி கிட்ட வரும்போது டக்குன்னு அவங்க அப்பா கதவு திறந்துட்டு உள்ள வந்துடுறாரு. இவங்க ரெண்டு பேரும் இப்படி லைட்டிங்கோட இருக்கிறத பார்த்துட்டு, என்ன கருமண்டா இது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னும் சொல்லாம முழிச்சிட்டு இருக்காங்க. நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு நம்ம டெய்லர் கேக்குறான். அப்பதான் அவர் சொல்றாரு, நாங்க கொள்ளக்காரனை தேடிட்டு வந்தோம், இங்க வந்து பார்த்தா இந்த கருமத்தை பார்க்க வேண்டி இருக்கு, நானும் உங்களை பாக்கல, நீங்கயும் எதையும் பாக்கல, ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து ஓடி போயிருங்கன்னு சொல்லி அங்கிருந்து துரத்தி விட்டுறாரு. நம்ம வெட்னஸ்டே திரும்பவும் ரூமுக்கு வரா. ரூமுக்கு வந்து பார்த்தா அங்க இருக்கிற பொருள் எல்லாம் உடஞ்சு
மறைஞ்சு போய் கிடக்கு. திங்க எங்கன்னு பாக்குறான். நம்ம திங்க யாரோ கத்தியால செவுத்திலே வச்சு குத்திட்டு போயிருக்காங்க. நம்ம திங்கிட்டையும் எந்த ரியாக்ஷனுமே இல்ல. உடனே நம்ம திங்க தூக்கிக்கிட்டு நேரா ஃபெஸ்டர் இருக்கிற அந்த பி கேம்புக்கு போறா. போய் உடனே இதை ஏதாச்சும் பண்ணி எழுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. நம்ம அங்கிள் ஃபெஸ்டரும் அவரோட கரண்ட் ஷாக் எல்லாம் வச்சு 4-5 தடவை அந்த திங்க எழுப்ப ட்ரை பண்றாரு. ஆனா அந்த திங்க கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனுமே இல்ல. நம்ம வெட்னஸ்டேவே கிட்டத்தட்ட அழ ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம ஃபெஸ்டரும் இதுக்கு மேல இது ட்ரை பண்றது வேஸ்ட், இதை விட்டுறலாம், இது செத்து போச்சு அப்படின்னு சொல்றாரு. நம்ம வெட்னஸ்டே அழுதுகிட்டே அந்த திங்க கிட்ட, நீ மட்டும் செத்து இருந்தீங்கன்னா உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. அவரு திரும்ப ஒரு 4-5 வாட்டி ட்ரை பண்றாரு. அப்போ திடீர்னு அந்த திங் முழிச்சுக்குது. முழிச்ச பிறகு யார் உனக்கு இதை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அந்த திங் பின்னாடி இருந்து யாரோ வந்து என்ன குத்திட்டாங்க, நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லுது. ஓ அப்படியா, நான் கண்டிப்பா இதுக்காக பழி வாங்கியே தீருவேன், உனக்கு இப்படி பண்ணவங்களை கொடூரமா சாவடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் ஃபெஸ்டர் கிட்ட இதுக்கு ஸ்டிச் போட்டு ரெஸ்ட்ல வைங்க, போலீஸ் உங்களோட பைக்கை கண்டுபிடிச்சிட்டாங்க, கூடி சீக்கிரம் இந்த இடத்துக்கு வந்துருவாங்க, நீங்க இங்கிருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்றா. பரவாயில்ல, நான் திங்க பாத்துக்கிட்டு கால ஏஞ்சி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம வெட்னஸ்டே நேரா போய் வீம்ஸ் கிட்ட இதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றா. அதுக்கு வீம்ஸும் இது ஏதாவது சின்ன பசங்க பண்ணிருப்பாங்க, கண்டுக்காம விடு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வெட்னஸ்டே சொல்றா, நான் வச்சிருந்த அந்த மான்ஸ்டரை பத்தின டைரியும் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்ட உடனே அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஷாக் ஆயிட்டு அங்கிருந்து மெர்லினை நீங்க வெளில போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அப்போ நம்ம வெட்னஸ்டே அவங்களை பார்த்து கேக்குறா, அப்போ உங்களுக்கு அந்த மான்ஸ்டரை பத்தியும் தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சிருந்தோம் நீங்க எதுக்கு எந்த ஆக்ஷனுமே எடுக்காம இருக்கீங்க அப்படின்னு கேக்குறா. அப்பதான் நம்ம வீம்ஸ் சொல்றாங்க, அந்த ப்ரொஃபசர் இந்த ஹைட பத்தி ரொம்பவே ஆராய்ச்சி பண்ணாரு, இது சுய நினைவோட தான் கொலை பண்ணதா இல்ல கண்மூடித்தனமா கொலை பண்ணதான்றத பத்தி. ஆனா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் செத்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஆராய்ச்சியும் யாருமே தொடரல. ஏன்னா எல்லாருமே அந்த ஹைட பார்த்து பயந்தாங்க. அந்த ஹைட் இனத்தை சேர்ந்தவங்களே யாரையுமே நான் அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலுக்குள்ளயும் விடல, அதுக்கு நான் முழுசா தடை போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, இதை பத்தி ஏன் நீங்க ஷெரீப் கிட்ட சொல்லல அப்படின்னு கேக்குறாங்க. ஷெரீப் கிட்ட சொன்னா அவ்வளவுதான், இந்த ஸ்கூலையே இழுத்து மூடிடுவாங்க, அதுக்கு நான் ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு அடுத்த தடவை இந்த மாதிரி எதையாவது கண்டுபிடிச்சீங்கன்னா முதல்ல வந்து என் கிட்ட சொல்லு, இந்த நெவர்மோர் சொசைட்டியை காப்பாத்துறதுக்காக தான் நான் இப்படி பண்றேன், நீயும் அந்த சொசைட்டில ஒருத்தின்றத மறந்துடாத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வெட்னஸ்டே இதை நான் தனியாவே ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில வரா. அப்படி வந்துட்டு இருக்கும்போது பியங்கா அவளை நிறுத்தி, மேயரோட கொலையை பத்தி என்கிட்ட ஒரு ப்ரூஃப் இருக்கு வான்னு சொல்லிட்டு அவளை அந்த நைட் ஷேட்ஸ் லைப்ரரிக்கு கூட்டிட்டு போறா. அங்க போனா அங்க மேயரோட பையன் ஒரு ஃபைல் வச்சிருக்கான். அந்த ஃபைல்ல அந்த லாரல் கேட்ஸ் என்றவளை பத்தி நிறைய டீடைல்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க அப்பா சாவறதுக்கு முன்னாடி இதை தான் சேவ் பண்ணி வச்சிருப்பாரு. அப்போ அந்த பையன் சொல்றான், இந்த டாக்குமெண்ட்ல லாரல் கேட்ஸ் என்றவ 20 முன்னாடியே செத்து போயிட்டதாகவும் அவளோட பாடி கிடைக்கலன்னு போட்டிருக்கு, அதுக்கப்புறம் அவங்க இருந்த வீட்டை 90 கேள்வி ஒருத்தி வாங்கியிருக்கா, அவளை பாத்துக்கிறதுக்காக தெரசான்ற இன்னொரு பொண்ணு கூட இருந்திருக்கா, அந்த கேள்வி செத்ததுக்கு அப்புறமா அந்த வீட்டை அவளை பாத்துக்கிட்ட அந்த பொண்ணு பேர்ல எழுதியிருக்கா. அப்போ வெட்னஸ்டே சொல்றா, அந்த பொண்ணு தான் லாரல் கேட்ஸா இருக்கணும், வேற ஒரு பேர்ல ஜெரிகோ டவுனுக்குள்ள வந்திருக்கா அப்படின்னு சொல்றான். இதை கேட்டவொன்னே எதுக்கு அப்படி வரணும் அப்படின்னு கேக்குறான். அப்பதான் அவன் சொல்றா, அவ ஃபேமிலியை கொன்னதுக்காக எல்லாரையும் பழி வாங்க வந்திருக்கா, மேயர் என்னோட ஃபேமிலி இந்த ஸ்கூல் எல்லாத்தையுமே பழி வாங்கணும்னு நினைக்கிறா, அவதான் அந்த ஹைட்ன்ற மான்ஸ்டரை ஏவி விட்டு அதை கண்ட்ரோல் பண்ணி அவளுக்கு தேவையானதை செஞ்சுக்கிறா அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த மேயரோட பையன், உனக்கு அந்த லாரல் கேட்ஸ் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறான். அப்படியே அங்க கட் பண்ணா நம்ம வெட்னஸ்டே நேரா டாக்டர் கின்பர்ட்டை பார்க்க வராங்க. அப்போ கின்பர்ட் கேக்குறாங்க, உனக்குதான் எனக்கு அப்பாயின்மெண்டே இல்லையே, எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட பொருள் ஒன்னா திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்ட்டு அந்த லாரல் கேட்ஸோட மியூசிக் பாக்ஸ் எடுத்து அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு, நீங்க தான் அந்த லாரல் கேட்ஸ்ன்னு எனக்கு தெரியும், எங்க எல்லாரையும் பழிய வாங்க தானே திரும்ப ஜெரிகோக்கு வந்திருக்கீங்க, இந்த விஷயத்தை தான் மேயர் கண்டுபிடிச்சிட்டாரு, அதனாலதான் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே போய் அவரை கொண்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம யூஜினை வாக்க வரும்போது நீங்க ஒரு ஃபிளவர் எடுத்துட்டு வந்தீங்க, அதே ஃபிளவரை நான் அந்த கேட்ஸோட வீட்டுக்குள்ள இருக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட டாக்டர் கின்பர்ட், என்ன பேசுற நீ, பேசுறது எதுவுமே எனக்கு புரியல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வெட்னஸ்டே நிறுத்தாம, நீங்களா வாலண்டியரா வந்து நெவர்மோர் ஸ்கூலுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறேன்னு வந்திருக்கீங்க, அப்படி கவுன்சிலிங் கொடுக்கும்போது ஹைட் யாருன்னு கண்டுபிடிச்சி அவனுக்குள்ள இருக்கிற மான்ஸ்டரை வெளியில கொண்டு வந்திருக்கீங்க, அந்த சேவியர் தானே அந்த மான்ஸ்டர், அவனை நீங்க நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றான். இதை எல்லாத்தையும் கேட்ட கின்பர்ட், நீ எதையோ கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு பைத்தியம் ரொம்ப முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன், உனக்கு உடனே இதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வெட்னஸ்டே, உன்னை கூடிய சீக்கிரமே நான் பிடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே போயிடுறான். உடனே நம்ம டாக்டர் கின்பர்ட்டும் விம்ஸ்க்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி வெட்னஸ்டே வந்தா வந்து பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அவங்களோட பாத்ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் வருது. என்னடா சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே போய் ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள இருந்த அந்த மான்ஸ்டர் இவங்களை வந்து அட்டாக் பண்ணிடுது. அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களை கூட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. ஹாஸ்பிட்டல்ல வந்து வீம்ஸும் வெட்னஸ்டேவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஷெரீப் வந்து, இந்த மாதிரி டாக்டர் கின்பர்ட் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே, நான் உடனே இதை எப்படி முடிக்கணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஜேவியரோட ஆர்ட் கேலரியில போய் உட்காந்துட்டு இருக்கான். அப்போ ஜேவியர் வந்து இவளை பாக்குறான், பாத்துட்டு என்ன பண்றான்னு கேக்குறான். அப்பதான் அவன் சொல்றா, உன்னோட கத்தியை என்னோட ரூம்ல விட்டுட்டு வந்துட்டேன், இந்தா எடுத்துக்கோன்னு சொல்றா. அவனும் அந்த கத்தியை எடுத்துட்டு என்ன சொல்றா அப்படின்னு கேக்குறான். நீ எவ்வளவு நாளா அந்த கின்பர்ட்க்கு வேலை செய்யற, நீயும் கின்பர்ட்டும் ஒன்னா சுத்துறத நான் பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட ஜேவியர், உன்னோட கற்பனை கதையில நான் தான் வில்லனா
நீ நினைக்கிற மாதிரி எதையுமே நான் செய்யல, நீ நம்புறது நம்பாத உன் இஷ்டம் அப்படின்னு சொல்றான். உடனே அவ மூடி வச்சிருக்கிற ஒரு பெயிண்ட் கிட்ட போய், அப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயிண்ட ஓபன் பண்றா. ஓபன் பண்ணா டாக்டர் கின்பர்ட் அந்த மான்ஸ்டரால அட்டாக் ஆன மாதிரி வரைஞ்சு வச்சிருக்கான். அவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. உடனே போய் இந்த ரோவனோட இன்ஹிலரை எதுக்கு எடுத்து வச்சிருக்கேன்னு அதை எடுத்து காமிக்கிறா. யூஜினோட கண்ணாடியும் அவன் ரூம்ல இருக்கு, இவளோட போட்டோஸ் எல்லாம் எடுத்து காமிக்கிறா. அப்புறம் ஃபைனலா டாக்டர் கின்பர்ட்டோட நெக்லஸ் எப்படி உன் ரூம்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காமிக்கிறான். இதை எல்லாத்தையும் பார்த்து அவன் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகி, இதை யாரோ என்ன மாட்டி விடுறதுக்காக செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லிட்டே இருக்கும்போதே போலீஸ் உள்ள வந்து கின்பர்ட்டை கொலை பண்ணதுக்காக உன்னை அரெஸ்ட் பண்றேன்னு சொல்லி ஜேவியரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்பதான் அவனுக்கு புரியுது, இது எல்லா பொருளையுமே எடுத்துட்டு வந்து வச்சது வெட்னஸ்டே தான்ன்றது. உன்னை காப்பாத்தினதே தப்பு, உன்னை ரோவனை கொலை பண்ண விட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே அங்கிருந்து போயிடுறான். திரும்ப ரூமுக்கு வரா. ரூமுக்கு வந்து பார்த்தா இனிட் ரூம்ல இருக்கா. ஏன் திரும்ப வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. நான் கொஞ்ச நாள் தான் வெளியே இருந்தேன், அதுக்குள்ள திங்க கொலை பண்ண பாத்துருக்காங்க, நீயும் நிறைய ஆபத்துக்குள்ள போயிட்ட, உங்ககிட்ட ஃப்ரெண்டா இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் முயற்சி பண்ணுவேன், ஏன்னா உனக்குள்ளேயும் ஒரு ஈரம் இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு வெட்னஸ்டேயும் ஆமா, நம்ம இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு வரோம் அப்படின்னு ஒத்துக்கிறா. அதுக்கு இனிதோ நீ என்ன பத்தி சொன்னது எல்லாமே உண்மைதான், ஆனா அதுக்காக எல்லாம் உங்ககிட்ட சாரி எல்லாம் கேட்க முடியாது, நான் அப்படியே தான் இருப்பேன், ஜேவியர் நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்கு அப்படின்னு சொல்றா. ஆனா வெட்னஸ்டே எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு, ஏன்னா நான் ஒரு கொலகாரனா போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துருக்கேன் அப்படின்றா. சரி ஓகே, திங் சொல்லிச்சு நீயும் டெய்லரும் டேட்டிங் ஏதோ போனீங்களாமே என்ன ஆச்சுன்னு. அது ஒண்ணும் இல்ல, அதுக்குள்ள அவங்க அப்பா நடுவுல வந்துட்டாரு அப்படின்னு சொல்றான். அதுக்கு என்ன, இப்ப டெய்லர் அவங்க கடையில தனியா தான் இருப்பா, போய் பாக்கலாமே அப்படின்னு சொல்றா. சரி ஓகேன்னு நம்ம வெட்னஸ்டேவும் நேரா போய் டெய்லரோட கடையில பாக்குறா. பாத்துட்டு ஏன் கதவுலாம் திறந்து போட்டு வச்சிருக்க, வெளியில நிறைய கொலகாரங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றா. ஜேவியரை பத்தி கேள்விப்பட்டேன், அந்த அவுட் காஸ்ட் இனத்திலே அவன் தான் நார்மலான ஆள மாதிரி இருந்தான் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, மத்ததை பத்தி எல்லாம் பேச வேண்டாம், நம்மளை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்றான். அப்பதான் அவனுக்கு புரியுது இவளுக்கும் அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றது. அப்படியே ரெண்டு பேரும் கிட்ட நெருங்கி வராங்க. அப்படி அவனை தொட்ட உடனே இவளுக்கு விஷன் வந்துடுது. அந்த விஷன்ல டாக்டர் கின்பட்டா அந்த மான்ஸ்டர் கொல்றதையும், அந்த மான்ஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டெய்லரா மாறுறதையும் பாத்துறா. பாத்துட்டு நான் உடனே போகணும்னு சொல்லிட்டு வெளியில எழுந்திரிச்சு ஓடி வந்துடுறா. ஓடி வந்து நான் முதல் முதல்ல லவ் பண்ண பையனும் கொடூரமா கொலை செய்யற மான்ஸ்டரா அப்படின்னு நினைச்சு திரும்பவும் அவன் ஸ்கூலுக்கே ஓடுறா. அப்படியே அங்க கட் பண்ணி செவன்த் எபிசோட் முடிஞ்சிருது. இதோட நாம ஃபைனல் எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, பை பாய்.